அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை திறந்து வைப்பதற்கான தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் என அமைச்சர் சு முத்துசாமி தெரிவித்துள்ளார். அனைத்து திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் 2504 பயனாளிகளுக்கு 3.52 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கிய அமைச்சர் சு முத்துசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் மொத்தமுள்ள 6 நீரற்ற நிலையங்களுக்கும் சோதனை ஓட்டமாக தண்ணீர் சென்றடைந்துள்ளதாகவும் மொத்தமுள்ள 106.8 கிலோமீட்டர் நீளமும் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 700 பேர் மீது திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 4 பேரை திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமிலிருந்து உடனடியாக விடுதலை செய்ய கோரி திருச்சி ஜங்ஷன் அருகே சீமான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். இதில் வன்முறையை தூண்டும் வகையில் மற்றும் அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் சீமான் உட்பட 700 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.